பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரம சபை மூத்தர் குழாம் போடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பால் அழைக்கும் அருள்நாதன் மாறினி, அன்பால் அழைக்கும் அருள்நாதன் மாறினி, இன்பம் நுகந்திழை பாடுவோடன் அப்பக்தருடன் பாடுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 4 வாரங்களில் தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனுக்கு விரோதமாக எழும்பிய காரியங்கள், அதனால தேவன் கோபம் கொண்டவராக பூமியை ஜலத்தினால் அழித்து மீண்டும் பூமியை புதுப்பித்த வரலாறு, மனிதனை ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாக 3 பரிமாணமுள்ள மனிதனாக சிருஷ்டிக்கிற வரையிலே மிக சுருக்கமாக நாம் பார்த்தோம். இன்றைய நாளே குருத்தோலை ஞாயிறு என்பதாலும், அடுத்து வரக்கூடிய ஞாயிறு ஈஸ்டர் திருநாளாக இருக்கிறதுனாலே இந்த 2 வாரங்களும் சிறப்பு செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. அதற்கு அடுத்த வாரம் 23ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக நம்முடைய செய்திக்குள்ளாக வர கர்த்தருடைய கிருபை பெரிதாக இருக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் சிறப்பு செய்தி என்று தலைப்பிட்டு விட்டு ஏன் ஆரம்பத்திலிருந்து தியானிக்கிறோம் என்று சொல்லி அநேகர் யோசிக்கக்கூடும். அடிப்படையான காரணங்களை சிறிது தெரிந்து கொண்டு வருகையின் செய்திக்குள்ளாக கடந்து செல்வது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லியே கர்த்தர் எப்படி நமக்கு கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய வருகையை, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதற்காக என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்பதினாலே. ஆனால் சங்கீதம் 24வது அதிகாரம் முதல் வாக்கியத்தில் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. சங்கீதம் 50:12 பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. 1 கொரிந்தியர் 10:26 பூமியும் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் தெளிவாக அழகாக சொல்லுகிறது. பூமியை ஆண்டவர் உருவாக்கினார். பூமியும் வானாதி வானங்களும் கர்த்தருடையதுதான். ஆனாலும் அவருடைய படைப்பின் எல்லா இடங்களுக்குள்ளும் அவர் எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் ஏன் வர வேண்டும் என்று சொல்லி அவளோடு நாம் எதிர்பார்க்கிறோம். அவர் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் போகலாமே. அவர் அல்லவா படைத்தவர், அவருடையவைகள் அல்லவா இவைகள் எல்லாம். ஆனால் அவர் வருகிறதற்கு ஏதோ தாமதம் ஏற்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்ட நாட்களிலே மத்தேயு 8:20 அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி சொன்னார். அப்படியானால் ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவதற்கு அவருக்கு இங்கே இடம் இல்லை. ஏதோ தடை செய்கிறது. தடை செய்யக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், நேர்த்தியாக அழகாக பரிசுத்தமாக சிருஷ்டிக்கப்பட்டு சகல அதிகாரமும் பெற்றிருந்த இந்த மனிதன் எல்லா அதிகாரத்தையும் பிசாசு நிறத்தில சாத்தா நிறத்தில இழந்து விட்டதினாலே இந்த பூமிக்குரிய உலகத்திற்குரிய அதிகார பிரபுவாக, ஆகாயத்திற்கு அதிகார பிரபுவாக சாத்தான் பிசாசானவன் இருக்கிறதுனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வருவதிலே தாமதம் ஏற்படுகிறது, இங்கே வர இயலாமல் இருக்கிறது என்பதுதான் உண்மையான காரியம். ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் இந்த மனுக்குலத்தின் மீது அக்கறை கொண்டவராக, அவர் நேர்த்தியாக சிருஷ்டித்த இந்த மனிதனை விட்டுவிடாதபடி அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் உருவாக்கிய இந்த மனிதனை மீண்டும் அவருடைய சாயலையும் ரூபத்தையும் பெற்று அவன் இந்த பூமியை நிரப்பி ஆளுகை செய்ய வேண்டும்.
அவருடைய ஆளுகை எல்லாவற்றிலும் இவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இந்த பூமிக்கு வந்தார். வந்து அவருடைய வெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினாலே மனிதனுடைய ஆவிக்குரிய பகுதியை அவர் உயிர்ப்பித்தார். இந்த மனிதனுடைய ஆவிக்குரிய பகுதி உயிர்ப்பிக்கப்படுவதற்கு சர்வத்தையும் படைத்த தெய்வத்தினுடைய பரிசுத்த ரத்தம் மட்டுமே அங்கே விலைக்கிரயமாக செலுத்தப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் அதை உதாசீனப்படுத்துகிறார்கள். பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களும் விசுவாசத்திலே இருக்கிறோம் என்று சொல்லுபவர்களும் நீங்கள் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டது உண்மையானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேற பெற்ற பரிசு ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து ஆவியில் உயிர்ப்பிக்கிறது என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்குரிய விலைக்கிரயம் மகா பெரியது. சர்வத்தையும் படைத்த தெய்வம் அவருடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தியிருக்கிறார். அவருடைய வெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால் மட்டுமே நான் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஆவியில் தான் வந்து அவர் அமர்ந்து ஆவியின் மூலமாக ஆத்மாவையும் ஆத்மாவின் மூலமாக சரீரத்தையும் சுத்திகரித்து இந்த பூமியையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் காத்திருக்கிறார். ஆகவே அவருடைய முதல் வருகை என்னை ஆவியில் உயிர்ப்பிக்க, என்னை சரீரத்தில் உயிர்ப்பிக்க. ஆகவே அவருடைய வருகை இரண்டாம் வருகை தாமதிக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், சாத்தானுடைய அந்தகார பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லியே தேவனாகிய கர்த்தர் தாமதிக்கிறார். மத்தேயு 16:15-23 வரையிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் சீஷர்களை பார்த்து நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று சொல்லுகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்பது இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன், நீ அதிலிருந்துதான் வருகிறாய் என்று சொல்லுகிறார். ஆகவே உனக்குள்ள இந்த வெளிப்பாடு கிடையாது, பரலோகத்திலிருந்து என் பிதாவானவர் உன் மூலமாக இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். சொல்லி மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், பேதுரு என்பதற்கு கற்பாறை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனுடைய வெளிப்பாடு இந்த மண்ணின் மனிதனாகிய இந்த சீமோனுக்குள்ளாக வெளிப்பாடு கிடைத்தவுடன் இவன் சபையை கட்டும்படியான கிருபையை பெறுகிறான். யோவான் 1:42 யோனாவின் குமாரனாகிய சீமோனை நீ கேபாய் எனப்படுவாய் என்கிறார். அங்கேதான் ஆண்டவர் அவனுடைய பெயரை மாற்றுகிறார். கேபாய் என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம், கற்பாறை என்று பொருள். இங்கேயும் ஆண்டவர் அவனை அப்படியாகவே கூப்பிடுகிறார். ஆகவே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த மனிதன் கல்லாக மாற்றம் பெற வேண்டும் என்பதையே தேவன் வெளிப்படுத்தக்கூடியவராக முதல் பெயரையும் பிறகு நீ பேதுருவாய் இருக்கிறாய், சபையை கட்டக்கூடிய கிருபையும் பெறுகிறாய் என்று சொல்லுகிறார். இந்த கல்லை பற்றி நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 28:11 யாக்கோபு தன்னுடைய தந்தையினிடத்திலே தந்திரமாக பெற்ற ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்தவனாக ஏசா தன்னை கொன்று போட்டு விடுவான் என்று சொல்லி பயந்து தன்னுடைய தாயினுடைய அறிவுரையின் பேரில் தன் முன்னுடைய மாமன் லாபானுடைய வீட்டிற்கு அந்த இடத்திற்கு அவன் செல்லுகிறான். இரவு வந்து விட்டது, வனாந்தர பயணம், யாரும் இல்லை. ஆகவே ஒரு இரவிலே அந்த வனாந்தரத்திலே அவன் படுத்துக்கொள்ள முயற்சிக்கும் பொழுது சூரியன் அஸ்தமித்ததினாலே இருள் சூழ்ந்து விட்டதினாலே ஒரு கல்லை தன் தலையின் கீழாக வைத்து கொண்டு அவன் நித்திரை செய்கிறான். அந்த இடத்திலே இந்த மண்ணாகிய மனிதன் கல்லை தன் தலையின் கீழாக வைத்து கொண்டதை தேவன் பிற்காலங்களில் நடக்க இருக்கிற ஒரு பெரிதான வெளிப்பாட்டிற்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வெளிப்பாடாகவே யாக்கோபை இந்த இடத்துல தேவன் அனுமதிக்கிறார். எனவே இந்த கல்லை தன் தலையின் கீழ் வைத்து கொண்டதின் நிமித்தம், இந்த கல்லின் மீது இந்த மண்ணின் சரீரம் ஓய்வு பெறுகிறது நிமித்தம்
என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த மண்ணான சரீரம் இந்த கல்லாக மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எனவேதான் தேவ தரிசனத்தை அங்கே பெறுகிறார். அங்கே ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறதையும் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் தேவனாகிய கர்த்தர் அங்கே நின்று இவரை எதிர்நோக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வெளிப்பாடு யாக்கோபுக்கு அந்த இடத்துல என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், நீ மண், இந்த மண்ணான மனிதன் பிற்காலங்களிலே உன்னுடைய சந்ததியை வரக்கூடியவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்படுகின்ற வேளையிலே கல்லாக மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த வெளிப்பாடை யாக்கோபுக்கு அந்த இடத்திலே ஆதியாகமம் 28:11 நாம் பார்க்கிறோம், அங்கேயே கொடுத்து விட்டார். ஆகவே இந்த வேளையிலே பேதுருவை பார்த்து, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இப்படி அந்த பேதுருவின் இடத்தில் சொன்ன உடனே இவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். பரலோக தரிசனத்தை இவர்கள் பெற்று விட்டார்கள் என்று சொல்லி தேவன் நினைத்தவராக, அந்த மண்ணான மனிதன் கல்லாக எப்படி எப்பொழுது மாற்றம் பெறுவான் என்கிற அடுத்த கட்டம் என்ன என்று சொல்லி தாராளமாக இவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாடுகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இப்போதான் அந்த மண்ணான மனிதன் கல்லாக மாற்றம் பெறக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்குகிறார். கல்லாக இவன் மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால், இவன் மீது சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், இவருடைய பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும். எனவே தாராளமாக இவர்களோடு அவர் இந்த பூமியிலே கொலையுண்டு மறிக்க போகிறதையும் மூன்றாம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதையும் இவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆனால் அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறார். ஆனால் பேதுரு சாத்தான் அல்ல. ஆனால் பேதுருக்குள் சாத்தான் புகுந்து விட்டதை ஆண்டவர் அறிந்தவராக, இந்த வார்த்தைகள் சாத்தானிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி தேவன் அறிந்தவராக, பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லி அங்கே அப்புறப்படுத்துகிறார். ஆனால் பிற்காலங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்னர், ஆவியானவர் சீஷர்களை நிரப்பிய பின்னர், இந்த பேதுரு பெரிய சாட்சியாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் எழுப்ப செய்யக்கூடியவராக இந்த பூமியில வாழ்ந்த காலங்களில் அவர் நிருபத்தை எழும்போது இப்படி எழுதுகிறார். 1 பேதுரு 2:4-5 என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கல்லாகிய உன் மீது சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பேதுருவை அழைத்தார். இந்த கல்லுக்குரிய தரிசனத்தை யாக்கோபுக்கு அன்றைய நாளிலேயே தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவன் உள்ள கற்களை போல மாற வேண்டும் என்று சொல்லி இந்த கல்லாக மாற்றப்பட்ட பேதுரு இப்படியாக எழுதுகிறார். பாவம் தேவனால் உண்டாக்கப்படவில்லை, சாத்தானே இந்த மனிதனுக்குள் நுழைந்ததினால் பாவம் ஏற்பட்டது. சாத்தான் முறைகேடாக அவனுடைய ஜீவனை இந்த மனித ஆத்மாவோடு செலுத்தியதினால் இந்த முறைகேட்டான இணைப்பு நிமித்தமே பாவம் இந்த பூமியிலே உண்டானது. மனிதன் தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு தேவனுடைய எதிரி மனிதனை தூண்டிவிட்டான். மருந்தை ஊசி மூலம் செலுத்துவது போல சாத்தானின் பாவ சுபாவம், பாவ நினைவுகள் மனித ஆத்மாவுக்குள் செலுத்தப்பட்டு விட்டன. ஆதியில் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் இப்போது பாவத்தால் பாழாக்கப்பட்டு விட்டான். விழுந்து போன மனிதன் பழைய சிருஷ்டிப்பின் மையமாக மாறிவிட்டான். முதலாவது சாத்தான் மனிதனுக்குள் புகுந்து அவனுடன் ஒன்றாகிவிட்டான். சாத்தான் மனிதனுக்குள் புகுந்து விட்டபடியால் மனிதனுக்குள் இருந்த அவனுடைய உன்னதமான ஆவிக்குரிய பகுதி மரித்து விட்டது. அவனுடைய ஆத்மா கெட்டுவிட்டது. அவனுடைய சரீரம்
பாழ்படுத்தப்பட்டு மாம்சமாக மாறிவிட்டது. இப்பொழுது மனிதனுக்குள் என்ன இருக்கிறது என்று சொன்னால், தந்திரமாக எளிதாக சாத்தான் இந்த மனிதனுக்குள் பிரவேசித்து விட்டான். தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த மனிதனுடைய ஆவிக்குரிய பகுதி மரித்து விட்டது. இவனுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் இந்த பிசாசானவன் சாத்தான் ஆக்கிரமித்துக் கொண்டதினாலே இந்த மனிதனுக்குள் சாத்தான் இருக்கின்றான். சாத்தானின் ராஜ்யம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, பாவத்தின் விளைவாக நரகத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிற மரணம் யாவும் இந்த மனிதனுக்குள் குடிக்கொண்டு விட்டன. எனவே இந்த பழைய சிருஷ்டிப்பின் எல்லா காரியங்களும் இந்த மனிதனுக்குள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை தனியாக பிரித்து எடுக்க முடியாது என்று சொல்லி நினைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலில் இந்த மனிதனை ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பி இவனுடைய ஆவிக்குரிய பகுதியை உயிர்ப்பித்தால்தான் அந்த மனிதனுக்குள் அவர் வந்து பிரவேசிக்க முடியும். இந்த மனிதனுடைய ஆவிக்குரிய பகுதியில் உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் அவன் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும், தேவனும் இந்த மனிதனோடு தொடர்பு கொள்ள முடியும் என்று சொல்லி மனிதனுடைய ஆவிக்குரிய பகுதியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பியவராக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்புகிறார். யோவான் 1:29 எப்படி சொல்லுகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இப்போது உலகத்தின் பாவம் எங்கே இருக்கிறது, இந்த மனிதனுக்குள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது இந்த மனிதனை தன் தோளின் மீது சுமந்து கொண்டு சிலுவைக்கு சென்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் சிலுவைக்கு போகவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து சென்றார். இந்த உலகத்தின் பாவம் இந்த மனிதனுக்குள் இருந்தது. இந்த உலகத்தின் பாவம் மனிதனுக்குள் இருக்கிறதுனால இந்த மனிதனுக்குள் சாத்தானம் இருக்கிறான். ஆகவே சிலுவையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அறைய ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து மனிதனுக்குள் இருந்த சாத்தானம் சிலுவையில் அறையப்பட்டார்கள். இந்த மூன்று பேரும் சிலுவையில் இருக்கிறார்கள். ஆகவே சிலுவை கடவுள் அல்ல, ஆனால் சிலுவையில என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் என்கிற பெரிதான நம்பிக்கை அங்கே இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த மனிதனும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கின்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சாத்தானம் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கின்றான். எனவேதான் இந்த மூன்று பேரும் சிலுவையில அங்கே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காரியம் அங்கே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், எபேசியர் 1:16-18 பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புருவாக்கினார். ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரே ஆவியினாலே பிதாவாகிய தேவனிடத்தில் பிரவேசிக்கும்படியான அந்த சிலாக்கியத்தை சிலுவையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டார். கொலேசியர் 1:21 வரையில என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புருவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எப்படி என்று சொன்னால், அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புருவாக்கினார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே தம்முடைய ஜீவனை விட்டதினாலே, அவருடைய பரிசுத்த ரத்தம் இந்த சிலுவையில் இருந்து சிந்தப்படுகிறதுனாலே இங்க பாவம் மன்னிப்பை கொடுத்து ஆவியில் மரிக்கப்பட்டிருக்கிற இந்த மனிதனை ஆவியில் உயிர்ப்பிக்க, விசுவாசத்தில் யாராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் என்னுடைய ஆவிக்குரிய பகுதியை, என்னுடைய ஜென்ம பாவத்தை, இவைகளிலிருந்து என்னை விடுவித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இதற்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே, கல்வாரியை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிற மாத்திரத்தில் கல்வாரியிலிருந்து இன்றைக்கும் உறைந்து விடாமல் 2000 ஆண்டுகளாக கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வெளியேறப்பட்ட பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது, நம்மை ஆவியில் உயிர்ப்பிக்கிறது. ஆவியில் உயிர்ப்பிக்கிற மாத்திரத்தில் தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியான சிலாக்கியத்தை நாம் பெற்று விடுகிறோம். ஆகவே ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுவது மிக மிக ஒரு கடினமான இடம். ஏனென்று சொன்னால், அதற்கு விலைக்கரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தம். இப்பொழுது நான் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட பின்னர்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியில் வந்து வாசம் செய்கிறார். ஆனால் சாத்தான் நம் ஆத்மாவை விட அதிக பலமுள்ளவன். நான் மனம் திரும்பிய பின்னர் என்னுடைய சரீரத்தில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற சாத்தானுடைய அந்தகார சக்திகள் என்னுடைய ஆத்மாவை தாக்கி கொண்டிருக்கின்றன. நான் எப்பொழுதெல்லாம் ஆவியை சார்ந்து நிற்கிறோனோ அப்பொழுதெல்லாம் நான் இவைகளிலே வெற்றி பெற முடியும். ஆகவே இதனால் தான் நாம் தினமும் சிலுவையை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சாத்தானை மேற்கொள்ள நமக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் சிலுவை தான். சாத்தான் இப்போது எங்கே இருக்கிறான்? என் மாம்சத்தில். ஆனால் என் மாம்சம் இப்போது எங்கே இருக்கிறது? கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆகவே சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இந்த மாம்ச சரீரம், என்னுடைய ஆத்மா சிலுவையில் அறையப்படும் பொழுதெல்லாம் ஆவியிலே நான் ஆண்டவரோடு கூட நான் எப்பொழுதுமே தங்கி ஸ்தாபிக்கும்படியாக, அவர் எனக்குள்ளாக வந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே கர்த்தர் கிருபை செய்ய காத்திருக்கிறார். பிலிப்பியர் 3:18-19 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆனால் இன்றைக்கு அநேகர் சிலுவையை உபதேசிப்பது இல்லை. குறைந்தபட்சம் இந்த காலங்களிலாவது சிலுவை தியானம் அவசியமாக இருக்கிறது. சிலுவையை அநேகர் உபதேசிக்காமல் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலே திளைத்திருக்கும்படியாக மாய்மாலம் செய்கிறவர்கள் அநேகர் மலிந்து விட்டார்கள். பிலிப்பியர் 3:18-19 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக நேரம் சொன்னேன், இப்போதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவனுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய இலச்சையே, அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கொலேசியர் 3:1-2, நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்ததுண்டானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டது உண்மையானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுப்பப்படுகிற வேலையிலே என்னையும் உயிரோடு அவர் எழுப்பிவிட்டார். சாத்தான் மட்டும் அவனுடைய தலை அந்த சிலுவையிலே நசுக்கப்பட்டு இருக்கிறது. எனவேதான் சிலுவைக்கு அவன் பயப்படுகிறான். நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேறி பெற்ற பரிசுத்த இரத்தம் நம்மை ஆவியில் உயிர்ப்பித்திருக்கிறது. ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நாம் எப்போதும் ஆண்டவரோடு இணைந்து விடும்படியான சிலாக்கியத்தையும் கிருபையும் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். டிவியில் ரெவரண்ட் டாக்டர் டேவிட் ஜெயசீலன் வழங்கும் இயேசுவின் இரண்டாம் வருகையின் சிறப்பு செய்திகள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு காண தவறாதீர்கள்.